ஹாய், சன்ஷைனில் உள்ள அந்த காங்கிரீட்டாக இருக்கட்டும் அந்த பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் அப்படியே ஸ்பேட் ஆயிடுச்சு. அந்த சன்ஷைனில் உள்ள ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படியே தெரியுது. எதனால் இந்த மிஸ்டேக் நடந்திருக்கு? நம்ம வீடு கட்டும்போது இந்த சன்ஷைன் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி அந்த சன்ஷைனை ப்ராப்பராக பண்ணணும், அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் இன்ஜினியர் கதிர். இந்த வீடியோவில் சன்ஷைனை வந்து எப்படி முறையாக பண்ணுறங்கிறத பார்ப்போம், பாருங்கள். இந்த சன்ஷைனில் இந்த மாதிரி கம்பி தெரிகிறது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்களே, பார்பைண்டிங் ஒர்க் பண்ணும்போது அந்த ராடு வந்து அதோட ஸ்பேசர் வந்து அதிகமாக விட்டுருந்தோம்னாலும் இந்த மாதிரி காங்கிரீட்டு அப்புறம் இந்த பிளாஸ்டிங் இது எல்லாமே ஸ்பேல் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா, நம்ம காங்கிரீட் போடும்போது அந்த மிக்சிங் ரேஷியோ, காங்கிரீட்டாக இருக்கட்டும் அப்புறம் இந்த பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், இதில் யூஸ் பண்ணுற அந்த காங்கிரீட் மிக்சிங் ரேஷியோ அப்புறம் இந்த மார்ட்டர் ரேஷியோ இதெல்லாம் வந்து தவறுதலாக பண்ணாலும் இந்த மாதிரி காங்கிரீட்டு அப்புறம் இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து ஸ்பேல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த காங்கிரீட்டு இந்த பூச்சி வேலை பண்ணும்போது இதில் யூஸ் பண்ணுற அந்த வாட்டர் கண்டென்ட் ரேஷியோ, தண்ணி வந்து உப்பு தன்மை அதிகமாக இருந்தால் அதில் சால்ட் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதனாலேயும் இந்த மாதிரி கம்பிலாம் தெரிய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சன்ஷைடு டாப்பில் நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது வந்து ஸ்லோப்பு பர்ஃபெக்டாக கொடுத்து குளவு ஜாயிண்ட் அந்த வாலுக்கும் அந்த சன்ஷைடுக்கும் இடையில் தண்ணி இறங்காமல் இருக்க, இந்த மாதிரி குளவு சரியாக கொடுக்காம இருந்தாலும் மழை பெய்யும்போது தண்ணியெலாம் போய் அந்த சன்ஷைடில் கலந்து இந்த மாதிரி பாட்டமில் அந்த பிளாஸ்டிக்லாம் பார்த்தா தெரிய பாருங்கள், இந்த மாதிரிலாம் ஸ்பேல் ஆயிரும். இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் இங்கே தெரியுது. அப்போ இதை வந்து எப்படி வந்து இந்த சன்ஷைனை வந்து இந்த மாதிரி தவறுகளில் இருந்து தவிர்க்கிறதுனா அதை பற்றி இப்படி பார்ப்போம். இந்த சன்ஷைடு பாட்டமில் இந்த ரெயின் வாட்டர்லாம் லீக்கேஜ் ஆனால் தெரியுது பாருங்கள், என்டையர் ஏரியா ஃபுல்லாக. இது எதனாலும் கேட்டோம்னா, இந்த சன்ஷைடு டாப்பில் அந்த பிளாஸ்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க, அதை வந்து பர்ஃபெக்ட் ஸ்லோப்பில் பண்ணாதனாலையும் நாலு டைவில் அந்த பிளாஸ்டிங் வந்து பேந்துட்டு வந்துருச்சு. அந்த பேந்த இடத்துலப்பெல்லாம் ரெயின் வாட்டர் பட்டு அந்த இடத்துல அந்த சன்ஷைட்லேயே வந்து தேங்கி கடந்திருக்கு. அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு வருடங்கள் ஆக ஆக தான் இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வரும், வாட்டர் லீக்கேஜ் ஆகிறது. அதை வந்து வெறுமனை மீட்டோனர் வந்து எங்கே அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து விழுந்திருக்கோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி களையை வச்சு அப்பியிருக்காங்க. அது வந்து ஒரு கரெக்டாக போல் இது மாதிரி இந்த விழுந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் மட்டும் பண்ணோம்னா மட்டும் இது சரியாயிருமா கேட்டோம்னா சரியாயிராது. ஆர்ஜின் எங்கே வந்து இந்த ஃபால்ட் இருக்கோ அதை வந்து நம்ம பார்த்து அதை போய் நம்ம வந்து சரி பண்ணணும். இப்போ இந்த சன்ஷைடு டாப்பில் இருந்த அந்த பிளாஸ்டிங் எல்லாத்தையுமே வந்து பேர்த்து எடுத்துகிட்டு பர்ஃபெக்டாக நம்ம வந்து அந்த மதர் காங்கிரீட் மேலே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் நல்லா பண்ணிட்டோம். அதை பண்ணதுக்கு மேலே தட்டோடு வந்து லேயிங் பண்ணிட்டோம். எங்கேயுமே வந்து இனிமேல் மழை தண்ணி பெஞ்சாலும் எங்கேயுமே நிற்காத மாதிரி பர்ஃபெக்டாக ஸ்லோப் கொடுத்து மழை தண்ணி ஃபுல்லாக அந்த பைப் வழியாக வெளியில் போகிற மாதிரி பண்ணியாச்சு. அப்புறம் இந்த வாலுக்கும் அந்த சன்ஷைடு இடையில் வர அந்த ஜாயிண்டில் வந்து நம்ம தட்டோடே வந்து குழவு மாதிரி பண்ணிட்டோம். இனிமேல் இந்த சன்ஷைனில் வாட்டர் லீக்கேஜ் ஆகாது. இப்போ இந்த சன்ஷைனில் நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக பண்ணுன்னு பார்த்தோம்னா, நம்ம சன்ஷைனில் காங்கிரீட் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதில் பிளாஸ்டிங் பண்ணும்போது இந்த சன்ஷைடு டாப்பில் மழை தண்ணி எதுவுமே வந்து தேங்கி விழுகாத மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக பிளாஸ்டிங் பண்ணும்போது ஒரு ஸ்லோப்பாக அப்படியே தண்ணி எதுவுமே இதில் வந்து ஸ்டாக்னண்ட்டாக தேங்காமல் வெளியில் விழுகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த வாலுக்கும் இந்த சன்ஷைடுக்கும் இடையில் இங்கேயும் வந்து வாட்ரு வந்து உள்ளே போய் இறங்காமல் இந்த இடத்துல ஸ்லோப் மாதிரி அடிச்சிடணும். பார்த்தீங்களா, இப்போ இதில் வந்து நம்ம மழையே பெஞ்சாலும் தண்ணி எங்கேயுமே நிற்காமல் வெளியில் போயிடும். சன்ஷைடு டாப்பில் எப்படி கலவையை வச்சு ஸ்லோப் மாதிரி பண்ணணும்னு சொன்னோமோ அதுக்கு அட்வான்ஸ் லெவலில் இந்த மாதிரி தட்டோட அது மேலே லேயிங் பண்ணிவிட்டு அந்த வாலுக்கும் அந்த சன்ஷைடு ஜாயிண்டில் மட்டும் குளவு அடிச்சு விடலாம், இல்லை அந்த இடத்துலையும் வந்து நம்ம தட்டோட வச்சு பதிச்சு விட்றலாம். மழை தண்ணி வந்து எங்கேயுமே தேங்காத மாதிரி ஸ்லோப் மட்டும் அந்த தட்டோட கரெக்டாக கொடுத்துடணும்.
நான் சன்ஷேடில் வந்து எதோ டிசைன் பண்ணலான் இருக்கேன். வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் சன்ஷேட் இருக்குது, எலிவேஷன் பர்பஸ்க்காக அதில் நம்ம பிரிக்கை வச்சு நம்ம கட்டுறோம் அப்படின்னு இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல வந்து நம்ம மழை தண்ணியை ஃபுல்லாக வெளியில் ஓன் சைடாக அந்த பைப்பு விட்டு தண்ணி போகிற மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்க. இதில் வந்து நம்ம தட்டோடு பதிக்கிறோம் இல்லை கலவையிலே அதாவது மாற்றுலேயும் வந்து நம்ம சன்ஷேடை பண்ணுறோங்கிறது பிரச்சனை கிடையாது. தண்ணி ஃபுல்லாக கரெக்டாக ஸ்லோப்பாக எங்கேயுமே அந்த சன்ஷேடில் தண்ணி நிற்காமல் பர்ஃபெக்டாக தண்ணி எல்லாம் மழை தண்ணி ஃபுல்லாக வெளியில் போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி அதை கட்டிடணும். அதே மாதிரி இந்த சன்ஷேட் பாட்டமில் இந்த மாதிரி க்ரூமிங் பண்ணி விட்றணும். இதை தண்ணி காடின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காடி வந்து ஒரு 2 இன்ச் தள்ளி அடிச்சிருந்தோம்னா மழை தண்ணி மேலேருந்து இந்த சைடு வரும்போது ஃபுல்லாக அந்த தண்ணி போய் ஈரப்பதாகாமல் இந்த காடினால் இதோடையும் வந்து அந்த தண்ணி வந்து ஸ்டாப் ஆயிரும். சன்ஷேட் பாட்டம் எப்படி தண்ணி காடி அடிச்சுடுவோம், அந்த க்ரூமிங் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை தண்ணி பட்டம்னு சொல்லுவோம். இதோட அகலம் வந்து 2 இன்ச், கணம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச் வச்சிடலாம். இதுவும் மழை தண்ணி வந்து சன்ஷேடு ஃபுல்லாக வராமல் இந்த இடத்துலையும் மழை தண்ணி வந்து அரெஸ்ட் ஆகிறதுக்காக பண்ணணும். இந்த சன்ஷேடு பாட்டமில் தண்ணி காடி அடிக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணி பட்டை கண்டிப்பாக வைக்கணும். வீடியோவில் நம்ம சன்ஷேடை என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அதை வந்து எப்படி சரி பண்ணாங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து எதுவும் ரிப்பேர் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுன்னு தெரிலன்னா அதை கமெண்ட் செஷனில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறதையும் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் நண்பர்கள் யாரும் உங்கள் உறவினர்கள் யாரும் வந்து வீடு கட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோலாம் பகிர்ந்து விடுங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம், அதையும் போய் சேனலில் போய் பாருங்கள். நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நான் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து இந்த வீடியோ டிஸ்பிளே டாப்பில் கொடுத்துருக்கேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் இதே மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.